அப்பொழுது கிறிஸ்துவுக்கள் மறித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள் ஒன்று திசலோனே கேயர் நான்காவது அதிகாரம் பதினாறாவது வசனம் ரீட்டாவுக்கு வயிற்றில் குழந்தை வளரும்பொழுதே பொழுதே ஆண் என்று கண்டறியப்பட்டு ஜோனத்தான் என்று பெயரிட்டனர் அமெரிக்க நாட்டில் இது ஒன்றும் புதிது அல்ல பிரசவத்திற்காக ஆவலுடன் காத்திருந்தனர் ஆனால் எதிர்வராமல் குழந்தை இறந்தே பிறந்தது ரீட்டா ஒரு கிறிஸ்தவ விசுவாசி கிடையாது குழந்தை இறந்ததை குறித்து மிகவும் வருந்தினாள் கிறிஸ்தவ விசுவாசியான தாதிப்பெண் மெதுவாக உன் குழந்தையை கையில் தரவா என்று கேட்டார் சரி என்று உயிரற்ற குழந்தையின் சடலத்தை கையில் வாங்கினார் அப்பொழுது தாதிப்பெண் இயேசு கிறிஸ்து இரண்டாம் முறை வரும்பொழுது மறித்தவர்களை உயிரோடு எழுப்புவார் உன்னுடைய குழந்தையை உயிருடன் உன் கரங்களில் மீண்டும் தருவார் என்று சொன்னாள் ரீட்டாவின் நம்பிக்கைக்கு இது ஒரு ஆரம்பம்தான் அதன் பின்னர் வேதாகமத்தை வாசித்து மறித்தோர் உயிர்த்தெழுதலை பற்றி நன்கு தெரிந்து கொண்டு அந்த புதிய நம்பிக்கையில் வளர்ந்தால் வாழ்க்கையில் பல மாற்றங்கள் நிகழ ஆரம்பித்தது பனிரெண்டு ஆண்டுகள் கடந்த நிலையில் அவளது பத்தொன்பது வயது மகள் தெரேசா சாலையில் கார் ஓட்டிக்கொண்டு சென்றபொழுது குடித்துவிட்டு வாகனம் ஓட்டிக்கொண்டிருந்த ஒருவன் கண் இமைக்கும் நேரத்தில் இவளது காரில் மோதிவிட்டான் ஆபத்தான நிலையில் மருத்துவமனைக்கு எடுத்துச் செல்லப்பட்ட தெரேசா சில நாட்கள் சென்று மறித்தாள் பேபி ஜோனத்தான் அடக்கம் செய்யப்பட்ட அதே கல்லறை தோட்டத்தில் அடக்கம் செய்யப்பட்டாள் ரீட்டா மிகவும் இக்கட்டான சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டாள் தன்னில் பலனில்லாமல் போகும் மட்டும் அழுதாள் சில நேரங்களில் குளிக்கும் பொழுதும் அழுவாள் அப்பொழுது ஏன் அழுகிறாய் அவளை மீண்டும் பார்ப்பாய் என்று கர்த்தர் அவளிடம் பேசுவது போன்று உணர்ந்தாள் தேவன் மீதான நம்பிக்கையை தளரவிடவில்லை மீண்டும் துயரச் சம்பவம் அவளது வாழ்க்கையில் நடந்தது ரீட்டாவின் மகன் திடீரென வியாதிப்பட்டு மறித்துவிட்டான் எல்லா குழந்தைகளையும் ஒன்றன்பின் ஒன்றாக இழந்து தவித்தால் என்னுடைய முழு வாழ்க்கையுமே நம்பிக்கையில்தான் இருக்கிறது உயிர்த்தெழுதலைப் பற்றி நினைக்கும் பொழுதெல்லாம் ஆனந்த கண்ணீர் வடிக்கிறேன் என்னுடைய மறித்த குழந்தைகளை கட்டி அணைத்து முத்தமிட காத்திருக்கிறேன் என்றாள் இயேசுவின் உயிர்த்தெழுதல் இந்த உலகமனைத்திற்கும் நம்பிக்கையை தருகிறது மரணத்தின் மீது வெற்றி சிறந்த அவர் கல்லறைகளின் மேல் வெற்றி சிறக்க வல்லமையுள்ளவர் அவர் மட்டுமே நமக்கு நித்திய ஜீவனை அளிக்க வல்லவர் நமது குடும்பங்களில் ஏற்பட்ட இதுபோன்ற இழப்புகளில் இந்த செய்தி நமக்கு நம்பிக்கையையும் ஆறுதலையும் கொடுக்கும் என நம்புவோம் ஆண்டவர்தாமே நம் அனைவரையும் ஆசீர்வைப்பாராக ஆமேன்